நாம் தமிழ் மீடியா நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து கொரோனா அச்சம்ங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து இப்போது இறப்பு எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே இருக்கு, மக்களோட அச்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இது குறித்து கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமாங்க. அதாவது நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன்னாக்க, நம்ம வந்து அச்சமும் படக்கூடாது, அலட்சியமும் படுத்தக்கூடாது. நம்ம அப்படி தான் இதை வந்து பார்க்கணும். ஏன் வந்து அச்சமும் பட தேவையில்லை ஆனால் அதே சமயத்தில் அலட்சியமும் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த நோய் கிருமி இருக்கு இல்லையா, இந்த நோய் கிருமிக்கு பேர் வந்து நாவல் கொரோனா வைரஸ். இப்போது இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொன்னனாக்கா, அது வந்து ஒரு வைரஸ் இல்லை, அது வந்து ஒரு வைரஸ் குடும்பம். அதில் வந்து நிறைய விதமான வைரஸ் இருக்குது. நமக்கே நிறைய தடவை சளி ஜலதோஷம்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரதுல வந்து ஆல்மோஸ்ட் மூணில் ஒன்று வந்து இந்த மாதிரியான ஒரு கரோனா வைரஸ்னால் வரக்கூடிய சளி இருமல் தான். இது வந்து நாவல் அப்படின்னு சொல்கிறோம். நாவல்னா ஆங்கிலத்தில் வந்து புதுமை, புத்தமாக புதுசாக வந்துச்சு அப்படிங்கிற பொருளில் தான் இதுக்கு வந்து நாவல் கரோனா வைரஸ். இது வந்து ஒரு புது வகையான கரோனா வைரஸ். இந்த கரோனா வைரஸ்க்கு வந்து எல்லா வைரஸ்க்குமே வந்து ரெண்டு குணம் ஒன்று இருக்கும். ஒரு குணம் என்னென்னா, அது ஏற்படுத்தக்கூடிய சாவு எண்ணிக்கை. அதாவது அது வந்து ஒரு ஆளை தொத்திக்கிச்சுன்னா, 100 பேரை தொத்திக்கிச்சுன்னா, அந்த 100 பேரில் எவரோ பேருனுடைய உயிரை அது குடிக்கும் அப்படிங்கிறது வந்து சாவு விகிதம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஒவ்வொரு வைரஸ்க்கும் அது வந்து வேறையாக இருக்கும். இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து, இந்த வைரஸ் வந்து ஒரு ஆளுக்கு தொத்திக்கிச்சுன்னா அவர்கிட்டேருந்து எவ்வளோ பேருக்கு பரவும், இது வந்து ரெண்டாவது. தொத்து நோய்னா ஒரு ஆள்கிட்டே தான் இன்னொரு ஆளுக்கு பரவும், அதனால வந்து எவ்வளோ பேருக்கு பரவும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம். இப்போது நான் என்ன சொன்னேன் முதல்ல, அச்சப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன் அச்சப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த நாவல் கரோனா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய சாவு விகிதம் வந்து, மரண விகிதம் வந்து மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப கம்மிங்க. இந்த மாதிரி நிறைய கிருமிகள் வந்து உலகத்தில் இருக்குது, நிறைய கிருமினால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள்லாம் நம்ம கம்பேர் பண்ணோன்னா இதனால் ஏற்படக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எபோலான்னு ஒரு நோய் இருக்குது, இதே மாதிரி ஒரு கிருமினால் ஏற்படக்கூடிய நோய் தான். அந்த நோயில் 100 பேருக்கு அந்த கிருமி பாதிச்சதுன்னா சுமார் 80-90 பேருனுடைய உயிர் கூட போயிடும். அப்போ அது எவ்வளோ கொடூரமான நோய்னு யோசிச்சு பாருங்க. இந்த நோயை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாவல் கரோனா நோய் இதனால் வரக்கூடிய நோயை பார்த்தீங்கன்னா 1/104 தான். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயந்தான். இன்ஃபேக்ட் 100 பேருக்கு இந்த கிருமி பரவிச்சுன்னு சொன்னால் 80 பேருக்கு எனக்கு அந்த கிருமி பரவிருக்குன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே நோய் சாதாரண ஜலதோஷம் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வெறும் சுடு தண்ணி குடிச்சு, இல்லைனா சிக்கன் சூப் சாப்பிட்டு, நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, மிளகு ரசம் குடிச்சிட்டு சும்மா இருந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை, வேறு எந்த மருந்தும் தேவையில்லை, மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க. 80 பேருக்கு சளி ஜலதோஷம் மாதிரி வந்து தலையில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், மூக்கில் வந்து ரன்னிங் நோஸ் வரும், அந்த மாதிரி வந்து போயிடும், அவ்வளோதான், பயப்படவே தேவையில்லை. அந்த சமயத்தில் ஒரே ஒரு ப்ரிகாஷன் மட்டும் எடுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த மாதிரி ஜலதோஷம் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால், இருமல் வருது அப்படின்னு சொன்னால், தும்மல் வருதுன்னு சொன்னால், உங்களுடைய முகத்தை முடிக்கணும். நீங்கள் எனக்கு மாஸ்க் கிடைக்கலையேன்னு சொன்னால் மாஸ்க் இல்லாமல் அவசியம் இல்லை, சாதாரணமாக ஒரு கைக்குட்டைனாலும் முடிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் முகத்தை வந்து எதை வச்சு முடிக்கிறீங்களோ, கைக்குட்டையோ அல்லது டவலோ வச்சு மூடினீங்கன்னா, அதை வந்து கொதிக்கிற வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை வந்து துவைச்சிருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு மருந்துலாம் இதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, மருந்துலாம் தேவையில்லை, ஒன்றுமே ஆகாது. ரொம்ப முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை என்னன்னு சொன்னாக்கா, ஒரு மூச்சு விடுறது வந்து கொஞ்சம் சிரமம் வரும் அப்படிங்கிற மாதிரி வரும், வீசிங் மாதிரி இருக்கும், மூச்சை அப்படின்னு இழுத்து விடுற மாதிரி இருக்கும், அது வந்து ரொம்ப குறைவான ஆட்களுக்கு தான் வரும். இந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு ஆஸ்மா இருந்து வந்ததுன்னா இதோட சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது வந்து ஜுரம் இருந்து எருமெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜலதோஷம் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சுன்னு சொன்னால், அப்போ தான் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்கும். 100-106 பேர் தான் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்கும். அதனால் இது வந்து அச்சப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய நோயெலாம் கிடையாது.
கொடுமையான நோயெல்லாம் கிடையாது. எபோலாலாம் பயங்கரமான கொடுமையான நோய். ஆனால் அலட்சியப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். அந்த அலட்சியப்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கிருமியினுடைய ரெண்டாவது குணம். அந்த ரெண்டாவது குணம் என்னென்னா, நோய் எவ்வளோ பேருக்கு பரவும். இப்போ உதாரணமாக ஒரு ஆள்கிட்ட அந்த கிருமி இருந்துச்சுன்னா எவ்வளோ பேர்கிட்ட போவோம் அப்படிங்கிற கேள்வி. ஒவ்வொரு நோய்க்கும் இந்த எண்ணிக்கை வந்து வித்தியாசம். இப்போது இந்த நான் சொன்ன இல்லையா, இந்த நாவல் கரோனா வைரஸ், இந்த நாவல் கரோனா வைரஸ் வந்து ஒரு ஆளுக்கு அந்த கிருமி இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஒரு ஆள்னால 2.6 பேருக்கு சராசரியாக போய் சேரும். அதே சமயம் நமக்கு வந்து இந்த பருவ காலங்களில் வந்து ஒரு ஜலதோஷம் வரும் இல்லையா, நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ ரோட்லேயோ யாருக்காக ஒருத்தருக்கு வரும் இல்லையா, அந்த ஜலதோஷம் வந்து ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா 1.3 ஆளுக்கு தான் பரவும். இது வந்து டபுள் டைம். டபுள் டைம் தானே, அப்போ என்ன பெரிய விஷயம் நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, முதல் தடவை வந்து 2.6 பேர்கிட்ட போகும், அந்த 2.6 பேரும் இன்னொரு 2.6 பேருக்கு அனுப்புவாங்க இல்லையா. அப்படி போயிட்டே இருந்ததுன்னா 12 பனிநிலையில 100,000 பேருக்கு பரவிடும். நீங்கள் இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாதாரண ஜலதோஷம் வந்து 1.3 பேர் தான், அந்த 1.3 பேர், அந்த 1.3 பேர் ஒவ்வொரு 3 பேர் அது மாதிரி போயிட்டே இருந்ததுன்னு சொன்னால் 12 பரவலுக்கு அப்புறம் வெறும் 96 பேருக்கு தான் போகும். இதுதான் இந்த கிருமியினுடைய மிகப்பெரிய சவால். வேக வேகமாக நிறைய பேருக்கு பரவிடும். நான் சொன்ன வெறும் 1% தான். இப்போ சென்னையை எடுத்துட்டோம்னு சொன்னால் சென்னையில் வந்து 1 கோடி பேர் இருக்கிறோம். 1 கோடி பேரில் வந்து 1% எவ்வளவு? 100,000 இல்லையா. 100,000 தானே 1 கோடி. ஸோ 1% வரும்போது 100,000. இப்போ 100,000 பேருக்கு ஒரே சமயத்தில் நோய் வந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அங்கே இடமே இருக்காது இல்லையா, பெட் இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதுதான் சிக்கல். இந்த நோய் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான். அதிலையே பார்த்து அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த நோய் ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஒரே சமயத்தில் இந்த நோயை வரவக்கூடாது. பரவலாக வந்ததுன்னு சொன்னால் டாக்டர்ஸ் வந்து காப்பாற்றிடலாம். ஸோ அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை வந்து மெதுவாக வர வைக்கணும். மெதுவாக வர வைக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கிருமி இருந்தால் மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாது, உங்ககிட்ட கிருமி இல்லைன்னா மற்றவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கூடாது. இதுதான் விஷயம். இதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தொலைவாக இருங்க, இடைவெளி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளில போகாதீங்க, வீட்லேயே இருங்க. வீட்டில் யாருக்காவது சளி எறும்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது இதுவாக இருக்கலாம். அப்போது அந்த துளி வந்து உங்கள் மேலே படக்கூடாது. அதனால் அவங்கள வந்து மூக்கை மூடிக்க சொல்லுங்கள், மூக்கில் வந்து இதை கட்டிக்க சொல்லுங்கள், மூக்கு வாயை வந்து கட்டிக்க சொல்லுங்கள், கையை கழுவிட்டே இருங்க. ஏன்னா கை மூலமாக தான் வரும். கை மூலமாக வாய் அல்லது மூக்கு அல்லது கண்ணில் பட்டுதுன்னு சொன்னால் நம்மளுடைய சுவாச குழாய்க்கு அது போய் சுவாச குழாயில் தான் வந்து இது வந்து இன்ஃபெக்ஷன் வரும். அங்கே தான் இந்த கிருமி தொற்ற முடியும். தோல்லெல்லாம் கிருமி தொற்ற முடியாது. சுவாச குழாய்க்கு போனால் மட்டும்தான் கிருமி தொற்ற முடியும், நோய் ஏற்படும். சில சமயம் வயத்தில் போனான்னு சொல்கிறாங்க, அதை விட்டுருவோம். பெரும்பாலும் இது வந்து சுவாச குழாய் விஷயம் தான். அதனால் பரவ விடாமல் நம்மக்கிட்ட வராமல் நம்ம பார்த்துட்டாலே இந்த நோயினுடைய வீரியத்தை குறைச்சிடலாம். வீரியத்தை குறைச்சிட்டோம்னு சொன்னால் இந்த நோயை நம்ம வென்றுட்டோம்னு அர்த்தம். அவ்வளோதான். அது ஒரு சாதாரண ஒரு சின்ன கிருமி. நமக்கு வந்து அறிவு இருக்குது, அது கிடையாது. அது வந்து போட்டி தான் போடும். இன்னொரு ஒரு கிருமியோட போட்டி போடும். எனக்கு இடம் வேணும், உனக்கு இடம் வேணும்னு போட்டி போடும். நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒற்றுமையாக இருக்க முடியும். ஒற்றுமையாக நம்ம வந்து நாங்கள் வீட்லேயே இருக்கோம், இடம் வெளியிட்டு இருக்கோம், நம்மளால் இருக்க முடியும், நம்ம யோசிக்க முடியும். நம்ம யோசித்து செயல்பட்டால் இந்த சின்ன கிருமியை எளிதாக நம்ம வெற்றி அடையலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நீர் நீர் மூலமாக பரவும், நீர் தேவலைகள் மூலமாக. இப்போ இங்கே இப்போ ஏரி குளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கிருமி தொற்று ஏற்பட்ட நபர் வந்து அந்த குளத்திலேயோ ஏரியிலையோ வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தண்ணீரில் வந்து பரவுமா, அந்த தண்ணீர் மூலமாக மக்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நீர்த்து விலைன்னு சொல்ல நான் சொல்ல வந்து இப்போது வாயிலேருந்து வரக்கூடிய எச்சில் அல்லது மூக்கிலேருந்து வரக்கூடிய திரவம் அல்லது கண்ணிலேருந்து வரக்கூடிய திரவம் இதன் மூலமாக தான் பரவும். இது வந்து ஒன்று தெரித்து பரவலாம், அல்லது நானே எனக்கு உடம்புல இருந்ததுன்னு சொன்னால் நான் வந்து வாயை தொடும்போது கண்ணை தொடும்போது என் கையில் பட்டு நான் உங்களுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கையை வச்சு பரவலாம். நம்ம பொதுவாக வந்து கை கழுவுறது அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணும்போது வந்து அது வந்து தண்ணீரில் வந்து அது வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதுவும் சோப் போட்டு பண்ணோம்னு சொன்னால் நிச்சயமாக செத்தே போயிடும், அது வந்து பிஞ்சு பிஞ்சு போயிடும். அதனால தான் சோப் போட்டு கழுவுங்கன்னு திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கும்.
இல்லை, ஏரி குளங்களில் போய் இந்த மாதிரி நோய் தொற்று இருக்கிறவங்க ஏதாவது இறங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக இன்னொருத்தர் அந்த இடத்துல இறங்கும் போதோ வைக்கும் போதோ பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது ஜென்ரலாக வந்து இது மாதிரி தொற்று இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹை ஃபீவர் இருக்கும், அவங்க யாரும் ஏரி குளத்துக்கு போகவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதனால தைரியமாக இருக்கு. அது இப்போ நோய் பாதித்து 14 நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியுன்றாங்களே, அப்போ அப்போ அவங்களுக்கு இருக்கு. இல்லை, இந்த கிருமி உங்கள் மேலே தொட்டுட்டுனா அந்த கிருமி வந்து மேக்ஸிமம் 14 நாள் உங்கள் உடம்புல இருக்கும், அவ்வளோதான். அந்த 14 நாள் அதுக்கப்புறம் அது நார்மலாக இறந்து போயிடுமா? இறந்து போயிடும். நம்ம உடம்புல வந்து என்ன ஆகிடும்னு சொன்னால், எப்பெல்லாம் நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு கிருமி நம்மளை தொட்டுறதோ அந்த கிருமிக்கு எதிரான ஆன்டிபாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு துகள் அப்படின்னு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அந்த அந்த வைரஸ் வந்து நம்ம உடலில் இருக்க முடியாது, நம்ம உடல் வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த வைரஸை ஏந்தி கொள்வதற்கான சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்கும். 14 நாளுக்குள்ளே நமக்குள்ளே வந்து இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தடவை வந்து 14 நாள் போயிடுச்சுன்னு சொன்னால் திருப்பி இந்த தொத்து வரவே வராது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த மீசல்ஸ்லாம் வந்து தட்டமையெல்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வராது இல்லையா, அதுவும் ஒரு வைரஸ் நோய் தான், இதுவும் ஒரு வைரஸ் நோய் தான். இப்போ தட்டமை பாதித்தவங்களுக்கு கூட இந்த கொரோனா வராதுன்றாங்களே, அது உண்மையா? இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதுக்கெல்லாம் வந்து ஆதாரபூர்வமான இதெல்லாம் கிடையாது, அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவங்களோட இறப்பு விகிதம் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அதாவது இதுவரைக்கும் வந்து 9 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த நோயினால் கடுமையான நிலை வந்த வரலாறே இல்லை. உலகம் ஃபுல்லாக 3 லட்சம் பேருக்கு இன்றைக்கி மேலே பரவிடுச்சு, நம்ம பார்த்துக்கோம் இல்லையா. அப்படி பரவின பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் குறைந்தபட்ச வயசு வந்து 9க்கு மேலே தான். ஸோ குழந்தைகளுக்கு இது நோய் ஏற்படுத்துவதில்லை, குழந்தைகளுக்கு இந்த கிருமி பரவலாம், குழந்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு பரவலாம், ஆனால் குழந்தைகளுக்கு வந்து இது நோய் ஏற்படுத்துவதில்லை. அதனால் சின்ன பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நீங்கள் பயப்படாதீங்க, அவங்களால மற்றவங்களுக்கு ஆகலாம், அதனால அவங்கள வந்து நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், அவ்வளோதான், குழந்தைகளுக்கு எதுவும் ஆகாது. 60 வயதுக்கு மேலே அடுத்தது வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா, அதாவது சர்க்கரை நோய் அல்லது பிளட் ப்ரெஷர் இது மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆபத்து வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த காரணத்தினால இந்த கிருமி தாக்கும் போது பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றவங்கள விட. ஆ, இந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகள்லாம் இப்போ நிறைய பரவிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு சரியான ஆலோசனை சொல்லுங்களேன். உங்க மன நிம்மதிக்காக நீங்க வந்து எதை வேணா சாப்பிடுங்க, எதை வேணா குடிங்க, எதை வேணா பூசிக்கங்க, பட் நம்ம அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, விலகி இருங்க, கை கழுவுங்க, அதை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நான் தான் யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்த நான் குடிச்சிட்டேனே சாப்பிட்டேனே, என் உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் வந்துருச்சு, நான் இனிமே என்ன எதுவும் செய்யாது அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கையில இருக்காதுங்க. அதாவது ரொம்ப தெள்ள தெளிவாக சொன்னேன்னா இந்த மாதிரிலாம் நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் யாராலையும் கூட்ட முடியாது. ஒரே விஷயம், கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய இயற்கையாகவே நம்முடைய உடலில் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு திறன் கூடும். எப்போல்லாம் நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கோ, எப்போல்லாம் நமக்கு ஒரு பதட்டம் இருக்கோ, நம்முடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகும், சத்தான உணவு இல்லைன்னா கம்மியாகும், அவ்வளோதான். தவிர நான் இதை குடிச்சிட்டேன் அதை குடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு நோய் எதிர்ப்பு திறன் ஏதோ மேஜிக் புல்லட் மாதிரிலாம் வரப்போகிறது இல்லை. பட் அதனால் அதெல்லாம் செய்யாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்கள் மனநிம்மதிக்காக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா செய்யுங்க, ஆனால் அதை நான் செஞ்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு மதமதைப்பில் நான் கை கழுவ வேண்டியதில்லை, இடவெளி விட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்லாம் இருக்காதிங்க, அது செய்யுங்க, அவ்வளோதான். இப்போ ஜூலை 15th இல்லை ஜூலை மிடில் வந்து ஏப்ரல் 15th மேலேன்னு சில பேரும் டாக்டர் ராமன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூலை மிடில் வந்து ஒரு 20 கோடி பேருக்கு மேலே பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம சேஃபாக இருக்காம போயிடுவோமா, இல்லை வந்து இருந்தாலும் வந்துருமா, எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த இதை? முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த தொற்று நோய் கிருமி நம்ம உடலில் வந்தாலே அது வந்து ஒரு மரண தண்டனைன்னு நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய தவறு. நம்ம வந்து இப்போ செய்யக்கூடிய விஷயம் வந்து இந்த தொற்று நோய் கிருமி எவ்வளோ வேகமாக பரவுதோ அந்த வேகத்தை குறைக்கிறோம். ஸோ இந்த கிருமி இந்த மாதிரி இயற்கையை வந்து இந்த மாதிரி கிருமியை உருவாக்கும் போது அது எல்லாருக்கிட்டையும் பரவும், வேற வழியே கிடையாது. இந்த கிருமியே கூட வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டக்குறைய 40-70% பேருக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் பரவும், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த 40% பேருக்கு வந்து அடுத்த ஒரு மாசத்துல பரவினாதான் பிரச்சனை. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தர முடியாது. அதாவது டெய்லி ஒரு ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் போனாங்க, டாக்டர் ட்ரீட் பண்ணாங்கன்னா ட்ரீட் பண்ணிடலாம். ரெண்டு பேர் 4 பேர் ஆனாலும் ட்ரீட் பண்ணிடலாம். 4 பேர் 40,000 பேர் ஆனாங்கன்னா ஹாஸ்பிட்டல் இடமே இருக்காது இல்லையா, டாக்டருக்கு டைமே இருக்காது இல்லையா. இதுதான் ஒரே சிக்கல். இதில் அதான் புரிஞ்சுக்கணும், நம்ம திரும்பி திரும்பி புரிஞ்சிக்க வேண்டியது வந்து இந்த கிருமி பரவலினுடைய வேகத்தை நம்ம வந்து குறைக்கணும். இந்த கிருமியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பெரும்பாலான பாதிப்பை வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு டாக்டர் வேணும், பெட் வேணும், அவ்வளவுதான் விஷயம். அதனால தான் தனியில குவாரண்டைனா இருங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ வந்து எங்கிட்ட இருந்தாலும் நான் மற்றவங்களுக்கு பரப்ப முடியாது, மற்றவங்கள்ட்ட இருந்து எனக்கு வராது. ஸோ நம்ம வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் பிடிக்காம ஒரு பஸ் ஓடிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், இடையில வந்து கட்டையை போடுறோம். அந்த கட்டை மேலே பஸ் ஓடும் போது என்ன ஆகும், அதனுடைய வேகம் கம்மியாகும் இல்லையா. நம்ம இப்போ செய்கிற எல்லாமே இந்த வேகமாக ஓடிட்டு இருக்கிற, கண்ணு மண் தெரியாமல் ஓடிட்டு இருக்கிற இந்த கிருமியை அதனுடைய வேகத்தை கம்மி பண்ணுறோம். வேகத்தை கம்மி பண்ணால் போதும், எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அதனால யாரெல்லாம் முடியுமோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து நம்ம எல்லாமே தனிமைப்படுத்திக்கிறது. தனிமைப்படுத்திங்கன்னா மற்றவங்களுடைய தொடர்பில் இல்லாமல் ஃபோன் அதிலெல்லாம் இருக்கலாம். நான் சொல்றது வந்து நேரடி தொடர்பு இல்லாமல், நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது. பட் அப்படி இருக்கும்போதும் கையை வாஷ் பண்ணோம் ஸோ தட் வந்து நமக்கு வந்து அந்த கிருமி பரவாமல் இருக்கும், நம்மகிட்ட இருந்தாலும் மற்றவங்க போகாமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட சேர்த்து, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இணைஞ்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னால் கிருமி பரவுகின்ற வேகத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். கிருமி பரவுகின்ற வேகத்தை கம்மி பண்ணோம்னு சொன்னாலே சக்சஸ், அவ்வளோதான். ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக வந்து மக்களுக்கு வந்து அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நம் தமிழ் மீடியா சார்ப்போ உங்களுக்கு நன்றி. நன்றி. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.